கிர்கிஸ்தான் நாட்டின் புதிய பிரதமராக சத்யர் ஜபரோவை நியமிப்பதற்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்தனர். புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட சத்யர் ஜபரோ தற்போதுள்ள கட்டமைப்பை மாற்றும் திட்டம் இல்லை என்றும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்றும் அவர் கூறினார். அரசு பணிகளை முழு பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்வதாக சத்யர் ஜபரோ உறுதியளித்தார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வன்முறை போராட்டங்கள் வெடித்ததால் அந்த தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு எதிர்க்கட்சிகள் இருபிரிவாக பிரிந்து தற்காலிக அரசை ஏற்படுத்த தவறினர். இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. தலைநகர் பிஷேக்கில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் புதிய பிரதமராக சத்யர் ஜபரோ நியமிக்கப்பட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.